எப்படி ஒண்ணு வந்து நிக்குது பகவத் மிஷன் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். முதல்ல இன்னைக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சு, சாரி. இங்க கொஞ்சம் நெட்ஒர்க் இஷ்யூ இருந்திருக்குது, கொஞ்சம் ரெண்டு மூணு இஷ்யூ இருந்ததுனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, ஓகேங்களா? ஸோ அதனால முதல்ல வந்து காலதாமதத்துக்கு மன்னிக்கவும், சரியா? சரி, இன்னைக்கு நாம வந்து ஒரு என்ன சொல்றது, லைஃப்ல ஒரு டாஸ்க், ஒரு சேலஞ்சிங் மாதிரியான ஒரு சப்ஜெக்டை நாம் இன்னைக்கு எடுத்துக்கிறோம். நாம் அதை பத்தி சிந்திக்க போறோம். இந்த மாலை வேளையில், சாரி, மாலைங்கிறத விட இந்த இரவு வேளையில் உங்களோட இப்படி ஞானம் அடைவது எப்படி அப்படிங்கிறத பேசுறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா நம்மளால மட்டும்தான் இப்படி ஒரு டைட்டிலே கொடுக்க முடியும். பலரும் இப்படி ஒரு டைட்டில் கொடுக்கறதுக்கு பயந்து ஓடுறதுக்கு மத்தியில நாம வந்து ஞானம் அடைவது எப்படின்னு சொல்லிட்டு துணிஞ்சு டைட்டில் கொடுக்குறோம். அதனால நாம் வந்து ஆழமாக இந்த விஷயத்தை நமக்குள் நாம் வந்து சிந்திக்க போறோம், ஓகேவா? சரி, நாம் நம்ம இந்த இதில் எப்படின்னு உள்ள போவோம், பிறகு நாம் டிஸ்கஸ் பண்ணிக்குவோம், சரியா? சரி, இப்போ நாம் இன்னைக்கு சிந்திக்கிற டைட்டில் ஞானம் அடைவது எப்படி. அதாவது ஞானம் அடைகிறதுக்கு நம்மிடம் இருக்கிற ஒரே ஒரு கருவி நமது அறிவு மட்டும், ஓகேங்களா? நமக்கு வந்து அறிவின் மூலமாகத்தான் நாம் எல்லா விஷயங்களையும் அறிந்து கொள்கிறோம். ஒவ்வொன்றை பற்றியும் நாம் அறிந்து கொள்வது தான் அறிவு. ஒரு இயக்கம் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை அறிந்து அறிவின் மூலமாக அறிந்து கொள்வது தான் அறிவு. ஒவ்வொன்றை பற்றியும் தெரிஞ்சுக்கிறது இதுதான் அறிவுன்னு சொல்லி சொல்கிறோம். இப்படி இந்த நாம் ஞானம் அடைவதற்கு நம்மகிட்ட இருக்கிற ஒரே ஒரு கருவி எதுன்னு சொன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அறிவு மட்டும்தான். இந்த அறிவை வைத்து நாம் ஞானம் அடைவது எப்படி என்பதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம், சரிங்களா? சரி, ஞானம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞானம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்படி ஒரு விஷயத்தினுடைய செயல்பாடு எப்படின்னு புரிஞ்சுக்கிறோமோ அதுதான் ஞானம். அது மாதிரி நம்ம மனசோட செயல்பாட்டை அறிவுபூர்வமாக விளங்கி கொள்வதுதான் ஞானம். புரியுதுங்களா? அதாவது ஒரு விஷயம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எப்படி செயல்படுது அப்படிங்கிறத நாம் அறிவுபூர்வமாக புரிந்து கொள்வது தான் ஞானம், சரிங்களா? இதை எப்படி அப்படிங்கிறது தான் நாம் கொஞ்சம் டீட்டெயில்டா டீப்பா கொஞ்சம் ஆழமாக பார்க்க போறோம், ஓகேவா? சரி, இப்போ நாம் சின்ன பிள்ளைங்களா பிறக்கிறோம், வேற யாரையும் ஆய்வுக்கு எடுத்துக்கோனா, நம்மளே ஆய்வுக்கு எடுத்துக்குவோம், நாம் சந்தித்த நிகழ்வுகளையே நாம் எடுத்துக்குவோம். நாம் வந்து ஃபஸ்ட்டு சின்ன பிள்ளைங்களா பிறக்கிறோம், அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கிறோம். அப்புறம் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்ச விஷயங்களெல்லாம் நம்ம ஆர்வமாக இருக்கிறோம். சின்ன பிள்ளைங்களுக்கு என்ன பிடிக்கும், சாக்லேட்டு, மிட்டாய், கேம்ஸு, விளையாட்டில் தான் ஆர்வமாக இருப்பாங்க. அவங்களுக்கு வேறு எதுவுமே மைண்டில் இருக்காது, ரொம்ப ரிலாக்ஸ்டாக. அதாவது அவங்களுக்கு என்ன, அதுதான் அவங்க உலகமே என்னன்னு கேட்டிங்கன்னா, ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும், சாக்லேட் சாப்பிட்ணும், ஜாலியாக விளையாடணும், வேறு என்ன இருக்க போகுது சின்ன பிள்ளைங்களுக்கு, வேறு ஒன்றுமே இருக்காது. அப்படி தான் வந்து வளர்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக வளர வளர நீங்கள் இப்போ இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, என் தங்கச்சி பையனை கூட்டிகிட்டு போகும்போது பார்த்தாக்கா அவனுக்கு பேர் தெருவுலாம் சொல்ல தெரியலனா கூட, இந்த ஆண்டு போகணும், இந்த ரோட்டில் உள்ளே போனாக்கா நம்ம வீடு இருக்கோம் மாமா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எத்தனாவது கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டு தான், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு படிக்கிற பையன், அல்லது இன்றைக்கெல்லாம் யூகேஜி ப்ரீகேஜி எல்லாம் அந்த அளவுக்கு டெவலப்பாக இருக்கிறாங்க. அவ்வளோ அளவுக்கு இன்னைக்கு பிள்ளைகள்கிட்ட, சின்ன பிள்ளைங்கள்கிட்ட அறிவு உள்ளது.
அப்புறம்தான் அந்த வயசுல தான் நம்ம பேச ஆரம்பிக்கிறோம். அப்புறம் எழுத்துக்கள் கத்துக்கிறோம் பள்ளிக்கூடம் போய். அப்புறம் கணக்கெல்லாம் என்னன்னு சொல்லி தரோம், 1, 2, 3, 4, 2+2, இன்ட்டு, மைனஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். சயின்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம், ஹிஸ்ட்ரினா என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் டிராயிங் போட கத்துக்கிறோம். அப்புறம் விளையாட்டுல பங்கு பெறுறோம், என்னென்ன கேம்ஸ்ன்னு. அப்புறம் தான் நமக்கு தெரியும் இன்னைக்கு வந்து வாயே பேச முடியாத கூட யூடியூப் போடுது, வாயே அதுக்கு பேச தெரியல, அது போய் உட்காந்து போன்ல யூடியூப் போடுது, சிஸ்டத்துல யூடியூப் போடுற அளவுக்கு இன்னைக்கு வந்து அறிவு பிரமாதமா வளர்ந்துருக்குது. இப்படி வந்து செல்போன்ல நீங்க எல்லாம் சின்ன பிள்ளைகிட்ட கொடுங்க, நமக்கு தெரியாததெல்லாம் அங்க போடுறாங்க, வீடியோ கேம் போடுறான். அதாவது அது என்னன்னு கேட்டீங்கன்னா, போனை வச்சுக்கு டக்கு டக்கு டக்கு, அதுக்கு சரியா வாய் கூட பேச தெரியல, ஆனா அது இப்படி எப்படின்னு நோத்துது. அந்த அளவுக்கு இன்னைக்கு என்ன ஆயிருக்கு, அறிவு பிரமாதமா வளர்ந்துருக்கு. ஓகேங்களா? அப்புறம் நம்ம என்ன பண்றோம், அறிவு வளர வளர நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மளால எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம தான் எல்லாமே பண்றோம்ல, சோ நம்மளால பண்ண முடியுங்கிறன்ட்டு நம்ம தீர்க்கமா ஒரு முடிவுக்கு வந்துடும். பிறகு என்ன பண்றோம், ஒரு குறிப்பிட்ட அடுத்த ஒரு கட்டம், ஒரு 7, 8, 9 ஆகும்போது பாத்தீங்கன்னா சைக்கிள் ஓட்ட பழகிறோம். சைக்கிள் ஓட்ட பழகும் போது முதல்ல பாத்தீங்கன்னாக்கா ஒரு பிரமிப்பா இருக்கும், எப்படி இந்த பெடல் வச்சு அழுத்தணும், இந்த ஆண்டு ஹேண்டில் பாரை பிடிக்கணும், எல்லா ஜாக்கிரதையா நம்ம ஓட்டுறதுக்குள்ள இது இத்தனையும் செய்யணுமான்றது நமக்கு ஒரு மலைப்பா இருக்கும். ஆனா சின்ன வயசுல அப்படி ஒன்றும் பெருசா இருக்காது, வளர்ந்துட்ட காலத்துல கத்துக்கிறதுனாலதான் அந்த கஷ்டம். சின்ன வயசுல அதை பத்தி பெரிய நாலேஜ் இல்லாதனால ஈஸியா கூட கத்துக்குவோம். ஆனா வளர்ந்துட்ட காலத்துல பாத்தீங்கன்னாக்கா நமக்கு அவமானமா சீயமா ஃபீலிங் எல்லாம் நிறைய அதெல்லாம் நம்ம படுறோம். அந்த மாதிரி அந்த சின்ன வயசுலயே பாத்தீங்கன்னாக்கா சைக்கிள் ஓட்டுறதுங்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா கத்துக்குவோம். பிறகு வந்து இன்னும் ஒரு குறிப்பிட்ட காலம் நம்ம வந்து எட்டுறோம். எட்டும் போது பாத்தீங்கன்னா அப்பதான் நமக்கு வந்து ஏஜ் ஆஃப் மெச்சூரிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த வயசுல தான் நமக்கு வந்து அதுபோல நமக்கு பாத்தீங்கன்னா நாம வந்து நம்ம மனசோட நாம போராடுறது இல்லை, சண்டை போடுறது இல்லை, இது இப்படி இருக்குதே, நம்ம மனசுக்குள்ள இப்படி இருக்குதே, அப்படி இருக்குதே, நம்ம எந்த வருத்தமும் படுறது இல்லை. நாம் பாட்டுக்கு என்ன செய்யணும், என்ன அதாவது அதை எதை பத்தியுமே நமக்கு பெருசா நம்ம தூக்கி சுமக்காம நம்ம கூட நம்ம சண்டையே போட்டுக்கிறது இல்லை. நாம் இப்படி இருக்கிறோமே, நம்ம இப்படி சரியில்லையோ அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் நமக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட வயசு வரையிலும் நமக்கு அதை பத்திலாம் என்ன சொல்றது, டோட்டலா ஒரு ஃப்ரீ மைண்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி தான். அதாவது பயம் இருக்கும், வருத்தம் இருக்கும், எது இருந்தாலும் அதாவது எல்லாம் நிக்குமோ தவிர தொடர்ந்து நீடிக்காது, அப்படி எல்லாம் எஸ்கேப் ஆகிடும், வந்துடும் போயிடும், வந்து போயிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் தவிர நீடிக்காது. இந்த மாதிரிதான் நம்ம போயிட்டு இருக்கோம். இப்போ நம்மை நாம் எதுக்காதவரை நமக்கு பிரச்சனையே கிடையாது. அப்புறம் இந்த ஏஜ் ஆஃப் மெச்சூரிட்டி ஆன வாட்டி தான் நமக்கு முதல் முதல்ல எதிர்மறையா எண்ணங்கள், விகல்பமான உணர்வுகள்லாம் தோணும். அதுக்கு முன்னால நமக்கு அப்படி ஒரு இதே கிடையாது. தோணும் போது கோபம் வருது. இப்ப நம்ம பார்த்து இருப்பீங்க பசங்கள்ல, பிள்ளைங்க யாரைய கூட பாத்தீங்கன்னா இந்த ஏஜ் ஆஃப் மெச்சூரிட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா அப்படி கோபமா இருப்பாங்க பெற்றோர் மேல. இந்த மாதிரிலாம் கோபம் பாத்தீங்கன்னா எது எடுத்தாலும் எடுத்துரைச்சு பேசுறது, முன் கோபம்லாம் அப்படி தெரிச்சுக்கிட்டு இருக்கும். ஏன்னு கேட்டா அப்பதான் அவங்க ஃபேஸ் பண்றாங்க. அது மாதிரி அப்புறம் இது எக்ஸாமு பயம் ஃபெயில் அது இதுன்னு ஏதோ ஏதோ வெறுப்பு ஆகுறது, இப்படி பல உணர்வுகள் வந்து நம்மள வந்து இந்த அறிவு வளர வளர்ந்த வாட்டி தான் ஆக்கிரமிக்க தொடங்குது. நாம் இது என்ன பண்ணுறோம், ஏன்னா நாம் எல்லாமே இதுவரையிலும் அறிவை வச்சு ஏதோ ஒரு வகையில் பண்ணிட்டோம். ஸோ நாம் என்ன நினைக்கிறோம், நம்முடைய கட்டுப்பாட்டிலேயே இந்த எதிர்மறை எண்ணங்களை, விகல்பமான உணர்வுகளை, கோபம் பயம் வெறுப்பு பொறாமை இப்படிங்கிற வர்றதெல்லாம் சரி பண்ணிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சியை எடுக்கிறோம். சரி, நம்மால எப்படியும் அறிவுனால கட்டுக்குள்ள கொண்டு வந்தலாம் நம்ம முயற்சி எடுக்கிறோம். உடனே என்ன பண்றோம், அதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுக்கு என்ன சொல்றாங்க, ஆன்மீகத்து பக்கம் தான் அப்பதான் நம்மளை வந்து திருப்பி விடுறாங்க. ஆன்மீகத்து பக்கம் திரும்பினா என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, மனசு வந்து அப்பதான் நம்ம மனசுன்னு ஒண்ணு இருக்குது, அதுல இருந்து தான் இப்படி எண்ணம் வருது, இப்படி உணர்வு தோணுது, என்னென்னமோ வருது, அது நமக்கு தோன்றது, நமக்கு தோன்றது நமக்கே பிடிக்காம போறதெல்லாம் அப்பதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சந்திக்கிறோம்.
நமக்கு அந்த வரலும் பிரச்சனை இல்லாதவரை நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸுமே கிடையாது, நாம போயிட்டு நல்லா ஃப்ரீயா தானே இருப்போம். இப்ப நமக்கு உள்ள இருந்து வர்றது நமக்கே பிடிக்கல, அப்பதான் வந்து நம்ம மாத்தணுங்கிறத நம்ம அறிவுக்கு முயற்சிக்கு அப்பதான் நம்ம போறோம். அப்பதான் என்ன பண்றோம், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆன்மீகத்து பக்கம் தான் நம்ம வந்து திசை திருப்பாங்க. ஆன்மீகத்து பக்கம் போனா அங்க என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்க, நமக்கு என்ன சொல்லுவாங்க, உடற்பயிற்சி கொடுப்பாங்க, மனசுக்கு பயிற்சி கொடுப்பாங்க, மனசுக்கு உடலுக்கு ஒரு பயிற்சி கொடுப்பாங்க. உடல்லாம் நல்லா செஞ்சு நம்ம கொஞ்சம் நல்ல எனர்ஜெட்டிக் ஆன உடனே கூட பரவாயில்லையே உடம்பு நல்லா இருக்கே, இது இவ்வளவு நாளா தெரியாம போச்சே அப்படின்னு உடனே சரி, இதே மாதிரி மனசுக்கும் பயிற்சி கொடுப்பாங்க. தியானம்னு சொல்லி நாம செய்யறது, நம்ம தியானத்தெல்லாம் குறைவா சொல்லலை, எல்லா தியானமுமே உதவிதான் செய்யுது. ஒரு அடிப்படை படிநிலைக்கு தியானங்கள் எல்லாமே உதவி செய்யும். நாம ஆனா தியானம் செஞ்சு தியானங்கள் செய்யும்போது தற்காலிகமான ஒரு ரிலீஃப்னஸ் கிடைக்குது. கிட்டத்தட்ட ஒரு ஏசி ரூம்ல இருக்கிறோம்னா எவ்வளவு நேரத்துக்கு இருக்குமோ அந்த மாதிரி அந்த ஒரு எஃபெக்ட். வெளியே வந்தோடனே யதார்த்தமா சந்திக்கிறது தான், நம்ம இருக்கிற 24 நேரத்தையும் ஏசியா உருவாக்க முடியாது இல்லையா. அந்த மாதிரி அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு அளவு நேரத்துல அந்த ஒரு எஃபெக்ட் இருக்குது. அதை தாண்டி யதார்த்தத்துக்கு வரும்போது, ஏன்னா மனசை நாம வந்து டோட்டலா வந்து ஒரு பாயிண்ட்ல குவிச்சு கவனத்தை போற, இப்ப ஆக்கினை துரியம் இப்படி நிறைய இருக்கு, நிறைய 7 சக்கரங்கள் அது நிறைய இருக்கு, அதை பத்தி எடுக்குன்னு அது தனி ஒரு வகுப்பே போலான்னு வச்சுக்கோங்க. இப்படி அந்த மாதிரி நம்ம கவனத்தை குவிச்சிக்கிட்டு இருக்கிறதுங்கிறது ஒரு பார்ட். குவிச்சு அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது அதோடைய ஒட்டு மொத்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாமே எதுல செய்யறோம், எதன் அடிப்படையில செய்யறோம்னு கேட்டீங்கன்னா, அறிவோட அடிப்படையில தான் செய்யறோம். செய்யறது நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இது மாதிரி தியானம் பண்றதன் மூலியமா என்னுடைய மனதை நான் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி செய்யறது. தியானத்தின் மூலமாக நம்மளுடைய மனதை நமது அறிவின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முயற்சி தான். நீங்க எந்த தியானம் என்ன வேணாலும் செஞ்சாலும் சரி, இப்ப நாடி சுத்தின்னு சொல்லுவாங்க, இன்னும் வந்து நாடியை கவனிக்கிறது என்ன பயிற்சி கூட செய்யுங்க, அதனுடைய நோக்கம் வந்து மனதை சரி செய்வதாக, அதாவது உடல் ஆரோக்கியத்துக்கு இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா நம்ம அதுக்கு அவங்க கொடுத்துருக்கிற பிரதானமான பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா மனசு உன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துடுற மாதிரி தான் அவங்க எல்லாருடைய அனுபவங்கள், அணுகுமுறைகள், சொல்லிக் கொடுக்குற விதங்கள், அதுல இருக்கிற சீனியர்ஸ் சொல்ற விஷயங்கள் எல்லாமே அப்படித்தான் இருக்கும். நாம என்ன நினைப்போம், கரெக்டு தான் சொல்லி கொடுத்தவங்க சரியா தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க, நாம ஒழுங்கா செய்யல, நாம சரியா செய்யலன்னு சொல்லி நம்மள தான், ஏன்னா அது செய்யும் போது கொஞ்ச நேரம் நல்லா இருக்குது இல்ல, ஒரு விஷயம் முதல்ல அது ரிசல்ட் வரலன்னு நம்ம அப்பயே வந்து நம்மள வந்து தப்பா நினைக்க மாட்டோம். செய்யும் போது நமக்கு ஒரு சின்ன ரிசல்ட் நல்லா கிடைச்சிருது, அதனால நம்ம வந்து அப்ப என்னன்னா, இது தொடர்ந்து இருந்தா நல்லா இருக்கும் தானே மனசு அப்படின்னு மைண்ட் நினைக்க ஆரம்பிச்சது. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, ஓ நாம நல்லா டீப்பா நல்லா தியானம் பண்ணி நல்லா இருந்திருந்தோம்னா நமக்கு இந்த பிரச்சனையை நம்ம இது மைண்ட் வந்து நம்ம கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் தான் நமக்கு வருது. அதனாலதான் என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, பயிற்சி முயற்சிகளை வந்து நம்ம என்ன பண்றோம், தீவிரப்படுத்தும். என்னென்ன வழிமுறைகள் மனதை நம்முடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வர்றதுக்கு அறிவின் வழியாக நாம் அத்தனை முயற்சிகளையும் மேற்கொள்றோம். இப்ப வந்து ஆட்டோ சஜஷன் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, மனசுக்கு வந்து நாமளே கட்டளை இடுறது என்னன்னு, நான் அமைதியாக இருப்பேன், நான் அன்பாக இருப்பேன், எல்லோரிடமும் கோபமே வராமல் இருப்பேன், பாசத்தோட இருப்பேன், இப்படி எதையோ ஒண்ணு நமக்கு நாமளே சொல்லிக்கிறது. அதாவது உலகம் பூரா விரிந்து நிக்கிறேன், அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, மனசோட இயக்கத்தை நான் இந்த என்னுடைய அறிவை கொண்டு ஆட்டோ சஜஸ்ட் திரும்ப திரும்ப என்னுடைய மனசுக்கு சொல்றதன் மூலியமா என்னுடைய மனசை நான் கட்டுப்படுத்திடலாம் அப்படின்னு ஒரு முயற்சி எடுக்கிறது. இது மாதிரி கிட்டத்தட்ட நிறைய பயிற்சிகள் இருக்கு. மனசை வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃப்ரீக்குவன்சி மோடுன்னு சொல்லுவாங்க, அலைச்சுழல் நிலை, அங்க போய் நிறுத்திக்கிட்டு நாம அங்க வந்து
நம்ம மனசுக்கு கட்டளையிடுறது. கிட்டத்தட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, மன அலைச்சுழலின் வேகத்தை குறைச்ச நிலையில நாம் பதிஞ்சோம்னா அது வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு மெத்தட் இருக்கு. அதாவது மென்டல் ஃப்ரீக்குவன்சி ரெடியூசிங் நிலையிலிருந்து நாம் பேசுறது, நமக்குள்ளேயே நம்ம வந்து மறுபடியும் கட்டளையிடுறது, இந்த மாதிரி நான் செய்வேன், நான் இந்த மாதிரி மாறிக்குவேன், எனக்கு இப்படி இருக்குது, எது ஏதோ ஒன்று நமக்கு எது தேவையோ அதை வந்து அங்கே வந்து நம்ம வந்து ஃபில்ட் பண்ணுறது. இப்படி பண்ணிக்கிட்டு போயிட்டு இப்படி எல்லா பயிற்சி முயற்சிகளையும் எல்லாம் பண்ணுறோம். எந்த பயிற்சி மொழியை வந்து பார்த்தாலும் இது எல்லாமே அறிவின் எல்லையில வச்சு தான் நம்ம எல்லாமே டீல் பண்றோம். பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இதுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா உணர்மனம். அறிவுக்கு எங்க அறிவு எங்க இருக்குதுங்க? உணரா நிலை மனதில் இருக்கா? உணர்மனம், அதான் சொல்லுவாங்க அன்கான்சியஸ் கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. உணர்நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய உணர்மனம் கான்சியஸ் மைண்ட்ல தான் அறிவுங்கிறது இருக்குது, புரியுதுங்களா? இதை வந்து இந்த உணர்மனதுல தான் நம்ம அறிவுங்கிறது செயல்படுது, ஓகேவா? நாம் என்ன பண்றோம், அறிவுனால நம்மளுடைய ஒட்டுமொத்த மன இயக்கத்தையும் நாம் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு முயற்சி பண்றோம். ஏன் இப்படி நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நாம் தெரியாமல் யாரும் முயற்சி பண்ண மாட்டோம்ல, அதுக்கு தான் ஒரு காரணம் இருக்கும்ல. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு 16-18 வயசில் கார் பழகிறோம். 18 வயசான தானே மெச்சூரிட்டியில தான் கார் ஓட்ட பழக கொடுப்போம். அப்போ 18 வயசுன்னு வச்சுக்கோங்க, 18 வயசில் நீங்கள் கார் ஓட்டுறீங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, ஒரு காலில் கிளச்சு, கையில் கீரை போடணும், இன்னொரு காலில் பிரேக், ஒன்றுக்கு ஒன்றுக்கு ஆக்சிலேட்டர், அப்புறம் கண் வந்து ரோட்டை பார்க்கணும், கீரை சிஃப்ட் பண்ணணும், ரிவர்ஸ்னா ஒன்று மாதிரி போடணும், ரியர் மிரரை பார்க்கணும், பேக் மிரர் ரியர் மிரர் பார்க்கணும், சைடு மிரர் பார்க்கணும், அடுத்தடுத்த கீரை மாற்றி மெயின் ரோட்ல ஒரு மாதிரி ஓட்டணும், குறுக்கு ரோட்ல ஒரு மாதிரி ஓட்டணும், இப்படி ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். இதெல்லாம் நாம எதுல கத்துக்கிறோம்? அறிவை வச்சு கத்துக்கிறோம். அறிவு ரீதியா நாம வந்து புரிஞ்சுக்கிறோம். புரிஞ்சுக்கிட்ட உடனே முதல்ல பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு டைலமாவா இருக்கு. நம்மளால இவ்வளோலாம் செய்ய முடியுமா? என்னென்ன, காலில் கிளச் அழுத்திக்கிட்டு, ஒரு கையில் கீர் போட்டுக்கிட்டு, இன்னொரு காலில் பிரேக் இழுத்தி, இன்னொரு காலில் ஆக்சிலேட்டர் இழுத்தி, ஒரே இந்தாண்ட கண்ணில் பார்த்துக்கிட்டு, இத்தனை வேலையும் ஒரு கார் ஓட்டுறதுக்குள்ளே செய்யணுமா அப்படின்னா, ஒரே நமக்கு எவ்வளோ யோசனையாக இருக்குது, நம்மளால் செய்ய முடியுமா இத்தனையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மலைப்பாக இருக்குது. ஆனாலும் நம்ம இதை அறிவு வச்சு தான் பார்க்குறோம். அப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுல அடுத்தது ட்ரெயினிங் ஆகி பழக 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 என்ன ஆகுது, ஒரு 6 மாசம் நீங்க தொடர்ந்து பழகிறீங்கன்னு வச்சுக்கணும். பிறகு என்ன ஆயிடுது, கார் ஓட்டுறதுங்கிறது நம்ம எதுல வச்சு கத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அறிவை வச்சு கத்துக்கிட்டோம். கிட்டத்தட்ட அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க, கான்சியஸ் மைண்ட், உணர் மனத்துல இருக்கிற அறிவை வச்சுதான் நம்ம கத்துக்கிட்டோம். கத்துக்கிட்டதுனால அது வந்து கான்சியஸ் மைண்ட்ல இருந்து கொஞ்ச நாள்ல என்ன ஆகுது, எளிமையாகி எளிமையாகி அது கிட்டத்தட்ட ரொம்ப பழகினது, அது வந்து அன்கான்சியஸ் ஆயிடுச்சு. அன்கான்சியஸ் ஆயிடுதுன்னா இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்படி நாம வந்து முதல் நமக்கு என்ன நம்ம அறிவு சொல்லிச்சு, இத்தனை வேலையும் செஞ்சு அதுக்கப்புறம் கார் ஓட்டுறதா, இதெல்லாம் நடக்கிறதா அப்படிங்கிற மாதிரிதான் நம்ம நினைச்சோம். ஆனா பிறகு என்ன ஆகுது, ட்ரைனிங் ஆக 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 பிறகு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கார் ஓட்டுறதுங்கிறது நம்மளுடைய என்ன சொல்றது, ஒரு கைகள் செயல்படுற மாதிரி அணிச்சியா செயல்படுற அளவுக்கு ஆரம்பிச்சது. கார் ஓட்டும் போது எந்த இடத்துல எந்த கீரை மாத்தணும்லாம் நாம அறிவு பூர்வமாலாம் யோசிக்கிறதே கிடையாது. ஸ்பீட் பிரேக் வந்தா பிரேக் அழுத்தணும் அப்படின்றதெல்லாம் வந்து அன்கான்சியஸா, அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா தானா நடக்கிற, அதாவது நம்ம முயற்சியே இல்லாம நடக்கிற தன்மைக்கு மாறி போகுது. ஆனா முதல்ல நம்ம எப்படி கத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அறிவு சார்ந்து இந்த விஷயத்த கத்துக்கிறதுக்கு
இத்தனை இத்தனை வேலையை செய்யணும், முதல்ல வந்து இப்படி போடணும், இந்த ஆண்டை கிளச்சி அழுத்தணும், கியர் போடணும், ஆக்சிலேட்டர் பண்ணணும், பிரேக் அழுத்தணும், கண்ணாடியில் பார்க்கணும், ரோட்டை பார்க்கணும், எத்தனை வேலை, ஃபியூவல் இண்டிகேட்டரில் என்ன காமிக்குது, காத்து இருக்குதா, இத்தனை எல்லாம் செக் பண்ணி பண்ணுறது இருந்தது போக. இப்போ அடுத்தது நாம் என்ன பண்ணுறோம், பழகி 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 அது என்ன ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட அது வந்து அந்த அந்த கான் அந்த அறிவுபூர்வமாக நம்ம கற்றுக்கிட்ட விஷயம் தானாக நடக்கிற அளவுக்கு என்ன ஆயிடுச்சு, எளிமையாயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கனாக்கா, காரில் உட்காந்தா காரில் பயணம் பண்ணுறதே ஒரு ஜாலியாக, அதாவது என்னென்னா நம்மளுடைய முயற்சியே இல்லாமல் கார் ஓடுற மாதிரி அளவுக்கு நம்ம வந்து எளிமையாயிட்டோம். நம்ம கார் ஓடுறதுக்கு ஒரு கஷ்டமாக நமக்கு இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இருக்காது. ஃபேமிலி எல்லாத்தையும் தூக்கி உட்கார வச்சுக்கிட்டு பாட்டு அழகாக போட்டுக்கிட்டு அதில் என்னன்னு கார் ஓட்டுறதுல நம்ம கவனம் இருக்குதா இல்லையானே தெரியாமல் எல்லாருக்கூடையும் ஜாலியாக பேசிக்கிட்டு அதில் வந்து இப்போ வந்து ஒரு ஃப்ரூட்ஸ் ஏதோ ஒன்று வாங்கினாங்கன்னா ஏன் சாப்பிடுங்கன்னு சொல்லி அதில் ஒரு ஒரு லீஃபாக கொடுத்து நம்ம அதை சாப்பிட்டுக்கிட்டு எல்லாம் கூட என்ன பண்ணுறோம், தளர்வா எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் எதில் காரோட ஸ்பீடு 80-90 ஓட்டிக்கிட்டுமே கூட இத்தனை வேலையும் நம்ம வந்து செய்கிறோம், செய்கிறோமா இல்லையா. அதுக்கு மேலே ஃபோன் வருது, அது ப்ளூடூத் போட்டு ஃபோன்லேயும் பேசிக்கிட்டு ட்ரைவும் பண்ணிக்கிட்டு இப்படி எல்லா வேலையும் செய்கிறோம், செய்கிறோமா இல்லைங்களா. இப்போ வந்து முதல் முதல்ல நமக்கு வந்து பிரமிப்பாக இருந்துச்சு, இது எப்படுறா அப்படின்னு சொல்லி அறிவுபூர்வமாக ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அவ்வளோ, அதாவது கான்சியஸ் உணர்மனை மனநிலையிலிருந்து பார்க்கும்போது அவ்வளோ சிரமமாக இருந்த விஷயம், செய்ய செய்ய பழகி அன்கான்சியஸுக்கு போன பிறகு அது நம்ம என்ன நம்ம கைக்கு தனியாக ஒரு வேறுபாடு இல்லாத அளவுக்கு அந்த செயல்பாடு மாறுது. இது டிரைவிங்க்கு மட்டும்தானா, இல்லை, நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய அனைத்து விஷயத்துக்கும், ஸ்விம்மிங்க்கு போகிறோம் வச்சுக்குவோம், தண்ணியில் தூக்கி போட்டால் நமக்கு எவ்வளோ திகிலிங்காக இருக்கும், எந்த நேரம்னாலும் செத்து போயிருவோங்கிறளவு நமக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்கும், எல்லாருக்கும் அப்படித்தான் இருக்கும், யாரும் இல்லாமலாம் கற்றுக்க மாட்டாங்க. இருந்தாலும் அதில் வந்து நம்ம மேலே வருவோமா வரமாட்டோமா, அதில் முதல்ல எகிரி குதிக்கங்காட்டியும் இவ்வளோதான் இல்லை, உயரை கையில் பிடிச்சிக்கிட்டு தான் எகிரி குதிப்போம். இருந்தாலும் ஸ்விம்மிங் பூலில் குதிச்சாலே என்னமோ ஆகி போகிறோம், ஏன்னா அப்போல படித்தது இந்த படித்தது அத்தனை நியூஸ் நம்மளை போட்டு சாக அடிச்சிடும். இருந்தாலும் அதை தாண்டி கையை இப்படி ஆடி அப்படி ஆடி அந்த இது சொல்லி இது சொல்லி முதல்ல நாம் அதுக்கப்புறம் பழகி அப்புறம் என்ன ஆகுன்னு கேட்டிங்கனாக்கா, கான்சியஸாக அறிவுபூர்வமாக நாம் கற்றுக்கிட்ட ஸ்விம்மிங் நம்மளுடைய அன்கான்சியஸாகவே நமக்குள்ள ரெக்கார்ட் ஆகிடும். ரெக்கார்ட் ஆகணுன்னே நீங்கள் அடுத்தது வந்து ஒரு இதில் எகிரி பூச்சிங்கன்னா நீ கையை இப்படி கொண்டு வா அப்படி கொண்டு வா, இங்கே மூச்சு தம்புடி இதெல்லாம் எதுன்னு நம்ம சொல்கிறது ஆட்டோமேட்டிக்காக மைண்டுக்கு அந்த அதாவது நம்ம அன்கான்சியஸ் ஸ்பீடான விஷயம் என்ன ஆகிடும், சல்லுன்னு செயல்பட தொடங்கிடும். ஸ்விம்மிங் மட்டும் இல்லை, கார் ஓட்டுதல் மட்டும் இல்லை, சமையல் செய்வது, நாம் செய்கிற அத்தனை செயலும், டிவி பார்த்துக்கிட்டே சமைக்கிறோம், பாட்டு கேட்டே சமைக்கிறோம், எல்லாம் பண்ணுறோமா இல்லைங்களா, இத்தனையும் நாம் செய்யணும். செய்யும்போது நாம் என்ன நினைப்போம் சொல்லுங்க, அன்கான்சியஸ் இருந்து, அன்கான்சியஸ்னா அறிவு அப்படி வச்சுக்கோங்க, ஈஸியாக புரிஞ்சு, அறிவு பூர்வமாக நான் ஒரு விஷயத்தை புதியதாக கற்றுக்கொள்ளுகிறேன், கற்றுக்கிறேன், கற்றுக்கிட்ட வாட்டி கொஞ்ச நாள் அது என்ன ஆகிடுதுன்னா என்னுடைய இயல்பை போல, என்னுடைய கையை போல, என்னுடைய ஒரு உடலில் ஒரு பாகமாகவே மாறி போய்விடுது. அதுக்காக நான் எந்தமா பெருசாக என்ன சொல்கிறது மெனக்கிடுறது கூட கிடையாது. அது சிலர்லாம் சமையல் செய்கிறது பார்த்தீங்கன்னா சும்மா அப்படி ஒட்டுக்கா நாலு அடுப்பில் வச்சு தட தட தடன்னு வாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது, 5-20 நிமிஷத்தில் என்ன ஆகிடும், தூக்கி எல்லாத்தையும் வச்சுருவாங்க. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்களே நிறைய உங்கள் இதில் அனுபவத்தில் பார்த்துருப்பீங்க, சிலர்லாம் என்ன அதுக்குள்ளே எல்லாம் பண்ணியாச்சா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். என்ன சொன்னால் அந்த வேலை செஞ்சதே தெரியாமல் அந்த வேலையை நம்ம செஞ்சு குடிப்போம், இந்த வேலை நம்ம தான் செய்வோம், அது செஞ்சங்கிற ஃபீலிங்கே நமக்கு இருக்காது. அந்த மாதிரி நீங்கள் நிறைய வாழ்க்கையில் பார்த்து அந்த வேலையெல்லாம் நம்ம அறிவு வச்சு தான் பழகி தான் செஞ்சுருக்குறோம். ஆனால் இப்போ அது வந்து நம்ம அறிவே பயன்படுத்தாம அது பாட்டுக்கு தானா நடக்கிற அளவுக்கு அந்த தன்மைக்கு மாறிடும். இப்படித்தானே நாம வந்து சின்ன வயசுல இருந்து பழகி வந்திருக்கோம். இது வந்து ஒரு பாட்டு. அப்ப நம்ம என்ன நினைப்போம்,
அப்படின்னா அறிவுபூர்வமா ஒரு விஷயத்தை நான் கத்து அணுகிவிட்டால் அது கொஞ்ச நேரத்துல அன்கான்சியஸா செயல்படுற தன்மைக்கு மாறிவிடும். அப்படித்தானே என்னுடைய அறிவு யோசிக்கும். அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, நீ தியானம் பண்ணு, நீ ஆட்டோ சஜஷன் பண்ணு, இது எல்லாம் தான் உன் மனதை உன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்கான வழிமுறையான பயிற்சி முயற்சிகள்னு சொல்றாங்க. நண்பர்களே, நான் எந்த ஆன்மீக அமைப்புகளையும் எதையும் குறைவாக கூறவில்லை. நீங்க முழுக்க முழுக்க திறந்த மனதோட இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் என்னுடைய இன்டென்ஷன். நாம எந்த அமைப்பையோ எதுக்குமே நம்ம வந்து போகல. ஸோ நீங்க வந்து ஒரு ஓப்பன், என்ன சொல்றது, ஒரு திறந்த மனதோட இந்த விஷயத்த பார்க்கணுங்கிறது ஒரே ஒண்ணு மட்டும்தான் என்னுடைய சிந்தனை. தயவு செஞ்சு கூர்ந்து கவனிங்க. நாம சிறு வயதிலிருந்து நாம் பழகின அத்தனை செயல்களும் அறிவுபூர்வமா நம்ம படிச்சது முதற்கொண்டு எழுதுறது முதற்கொண்டு எல்லாமே நீங்க அறிவுபூர்வமாக லேர்ன் பண்றீங்க. பிறகு அது என்ன ஆயிடுது, கான்சியஸா நீங்க கத்துக்கிட்டது அன்கான்சியஸா நடக்கிற மாதிரி மாறி. ஓகேவா, இது ஒரு அணுகுமுறை. அதனால நம்ம அப்ரோச் எல்லாமே நம்மளுடைய அணுகுமுறை எப்படி இருக்கும், எனக்கு தெரிஞ்சது இந்த அணுகுமுறை தானே, இப்படித்தானே நான் அணுகுவேன், இப்படித்தான் எனக்கு அணுகு தெரியும். ஓகேங்களா, அப்போ என்னுடைய அணுகுமுறை அத்தனையுமே எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கான்சியஸா உணர்மனத்தின் வழியாக நான் உணர்ந்து கொள்ற விஷயம் பிறகு அது வந்து அன்கான்சியஸுக்கு போயிடும். எனக்கு எந்த வேலையும் அதுக்கப்புறம் அது என்னுடைய கட்டுப்பா, அதாவது அந்த வேலையை எனக்கு ஒரு வேலையா தெரியாத அளவுக்கு மாறி போயிடும் அப்படிங்கிறது தான். இதுக்கு வந்து எனக்கு அறிவு தான் கருவி, டூல், இது வழியாத்தான் நான் செய்யறேன். ஓகேவா, இதுதான் என்னுடைய நான் இதுவரையிலும் கற்றுக்கொண்ட அணுகுமுறை. அது எல்லாமே, அதாவது ஆன்மீகத்தில் சொல்லப்பட்ட அத்தனை பயிற்சி முயற்சிகளுமே இந்த அறிவு என்கிற கருவியை கொண்டு, அறிவு என்கிற கருவியை கொண்டு நமது மனதை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சி தான். கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தலான்னு சொல்லிட்டு நம்ம அறிவு நினைக்குது. இது வந்து ஒரு பார்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது நடைமுறையில் நம்ம எல்லாருமே உணர்ந்திருக்கோம், எல்லாமே உணர்ந்திருக்கோமோ இல்லையா, இதுல யாருக்குமே டவுட் இருக்காது. ஆமாங்க, நான் நல்லபடியா சமையல் கத்துக்கிட்டேன், இப்ப அன்கான்சியஸா சமைக்கிறேன், டிரைவிங் பழகினேன், அன்கான்சியஸா டிரைவிங் பண்றேன், எல்லாமே இது வந்து நீங்க வந்து உங்களுக்குள்ள நீங்கள் அத்தனை பேருமே நான் சொல்ற இந்த விஷயத்த உணர்ந்திருக்கீங்க, இதுல எந்த மாற்றமுமே கிடையாது. அப்படின்னா நம்மளுடைய அணுகுமுறை எப்படி இருக்குன்னா, இந்த அடிப்படையில தான் இருக்க முடியும், அதுவும் தப்பு இல்லை, இப்படித்தான் அணுகுமுறை இருக்க முடியும். ஆனா இப்ப இன்னொரு பார்ட் ஒன்று இருக்கு, அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பகுதி. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து நாம முயன்று செய்து எதுக்கு அனுப்புறோம், கான்சியஸா ஒரு விஷயத்த பழகி கேட்டு தெரிஞ்சு கேட்ட விஷயம் நமக்குள்ள திரும்ப 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 பதிவு செய்யப்பட்டு அது கான்சியஸ் நிலையிலிருந்து அன்கான்சியஸுக்கு போய் சேர்ந்துருச்சு. புரியுதுங்களா, இன்னொரு பகுதியில என்னோட அறிவுக்கே தெரியல, அன்கான்சியஸ் பகுதியிலிருந்து, அதாவது உணர்வற்ற நிலையிலிருந்து என் உணர் மனதிற்கு என்ன வருதுங்க, எண்ணம், உணர்வு, சொல்லுவோம்ல தாட், ஃபீலிங்ஸ், இதெல்லாம் வருது. இப்போ நாம என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அறிவு சார்ந்து நான் சேகரிச்ச விஷயம் பழகும் போது அன்கான்சியஸ் ஆகி அது வந்து என்னுடைய ஒரு பகுதியா மாறி செயல்படுது. அது மாதிரியான அணுகுமுறையில தான் நம்ம மனசையும் கண்ட்ரோல் பண்ணிடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அதான் நமக்கு இதுக்கு வந்து பேர் என்ன சொல்லுவாங்க, அறிவின் அறியாமை. எது புரிஞ்சிக்கணும், நம்ம அறிவு தான் புரிஞ்சிக்கணும், எதை, இந்த உணரா நிலை அன்கான்சியஸ் பார்ட்னு சொல்றோம் இல்லையா, அங்கிருந்து வெளிப்படுகிற
எண்ணம் உணர்வுகள் இந்த அறிவுக்கு வந்த வாட்டி என்னன்னு தெரியுமோ தவிர அத வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா இந்த அறிவு வந்து ஏற்கனவே படிச்சு சேகரிச்சதை வச்சு என்ன நினைக்குது, எப்படி நம்ம ஒரு செயல் செய்து சரி பண்ணிட்டோமோ, அதாவது அன்கான்சியஸ் கொண்டு போயிட்டோமோ, அதே மாதிரி நம்ம மனசையும் கொண்டு போயிடலாம்னு சொல்லி இந்த அறிவு முயற்சி பண்றதுதான் நமக்குள்ள நடக்கிற அத்தனை போராட்டம். புரியுதுங்களா? நம்மகிட்ட இருக்கிற போராட்டமே என்னன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கீங்க, நமக்கு நாமளே போராட்டம் தான் பிரச்சனை. எது போராடுது? அன்கான்சியஸ் மைண்ட் போராடுதா, கான்சியஸ் மைண்ட் இருக்கிற அறிவு பகுதி போராடுதா? அன்கான்சியஸ் மைண்ட் ஒரு மோதும் போராடுறதே கிடையாது. அன்கான்சியஸ் மைண்டோட டோட்டலான அன்கான்சியஸ் மைண்ட்ல ஒரு பகுதி தான் இந்த கான்சியஸ் மைண்டே. புரியுதுங்களா? அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அறிவு பகுதி என்பது அன்கான்சியஸ் மைண்டோட ஒரு சின்ன பகுதி, அவ்வளவுதான். இந்த சிறு பகுதி அந்த டோட்டல் மைண்டையும், ஏன்னா இதனால நம்ம இப்படி பழகி வந்திருக்கிறதுனால நம்ம என்ன பழக்கத்தான், பழக்கம் தானே, என்ன பண்ண முடியும்? அறிவை வச்சே பழகி பழகி நமக்கு வந்ததுக்கு நம்ம அப்படித்தானே பழக்க முடியும், அப்படித்தானே நமக்கு தெரியும். அதனாலதான் நம்ம அந்த அணுகுமுறை எடுக்கிறோம். அப்புறம்தான் வந்து நாம சயின்ஸும் நம்ம படிக்கிறோம். என்ன படிக்கிறோம்? வாலண்டரி ஆக்ஷன், இன்வாலண்டரி ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். என்ன என்னமோ புதுசா புரியாத மாதிரி சொல்றேன்னு நினைச்சிடாதீங்க. தாமாக நடைபெறுகிற இயக்கம், நாம இயக்குகிற இயக்கம், இதை நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். இருந்தாலும் ஒரு சின்னதா அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் பேசிட்டு போறோம். உடல்லையும் தாமாக நடைபெறுகிற இயக்கம் இருக்குது, நாம இயக்கிற இயக்கம் இருக்குது. இது நம்ம நிறைய சொல்லியிருக்கிறோம், இருந்தாலும் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றோம். நம்முடைய அக உறுப்புகள் அத்தனையும் தாமாக நடைபெறுகிற இயக்கத்தை சார்ந்தது. உள்ள இருக்கிற ஹார்ட், லங்ஸ், வயிற்று பகுதி, கிட்னி, ஈரல், இப்படி உடல்ல இருக்கிற அக உறுப்புகள் அனைத்தும் தாமாக செயல்படக்கூடியது. அங்க நம்ம எந்த எஃபோர்ட்டும், நமக்கு நம்ம அறிவுக்கான எஃபோர்ட்ல அங்க எதுவுமே கிடையாது. நம்ம அறிவு எந்த முயற்சி பண்ணியும் என்ன பண்ண முடியாது, அங்கெல்லாம் ஒண்ணுமே செய்ய முடியாது. புரியுதுங்களா? இது பேரு வந்து இன்வாலண்டரி ஆக்ஷன். என்னன்னு கேட்டீங்கன்னா, அது அது வந்து அது சுதந்திரமா தன்னிச்சே செயல்படுற ஒரு இயக்கம். நம்ம அறிவு போய் நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொன்னாலும் அந்த இயக்கம் எல்லாம் ஒன்றும் கேட்காது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம அறிவோட எல்லைக்கு, அறிவால நம்ம அக உறுப்புகளோட எந்த இயக்கத்தையும் என்ன பண்ண முடியாது, கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிறத நம்மளுடைய அக உறுப்பு புரிஞ்சுக்கணுமா, நம்ம அறிவு புரிஞ்சுக்கணுமா? நான் வேகமா ஒரு மலையேற்றத்தை படிக்கட்டுல கிட்டத்தட்ட ஒரு 1000 படிக்கிட்டு வச்சுக்கோ, நம்ம இறங்குறதெல்லாம் சிலர் பார்த்தீங்கன்னா நிறுத்தாம கட 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 கடன்னு இறங்கி வருவாங்களா, அந்த மாதிரி மேல இருந்து தர 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 தரன்னு இறங்கி வரேன். நான் ஸ்டாப்பா ஒடியாடுற மாதிரி அப்படியே ஒரு இதெல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க. ஒட்டியாந்து கீழே நின்னா காலு கிட்டுக்கிட்டு அடிக்குது, அதுல உட்காந்துட்டு ஹார்ட்ல சொட்டப்பட்டப்பட்டப்பட்டப்பட்டப்பட்டு அடிக்குதுன்னு வச்சுங்க. இப்ப என்னுடைய அறிவு வந்து இவ்வளவு வேகமா அடிக்காத, ரிலாக்ஸ் 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 அப்படின்னு சொல்லுதுன்னு வச்சுக்கோ. என்னுடைய அக உறுப்புகளாக இருந்தா நீ என்னுடைய ஆரோக்கியத்துக்கு தான் சொல்ற, கரெக்ட் தான், இவ்வளவுலாம் துடிக்கணும்னு சொல்லி கேட்டுக்குமா? அது நாம் அறிவு சொல்றதைய கேட்க, ஏன்னு கேட்டீங்கன்னா அது டோட்டலா நம் கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு இயக்கம். உடல் இயக்கத்துல மட்டும் இப்படி இல்லை, மன இயக்கத்திலும் அப்படி இருக்கிறது. ஒண்ணு, அறிவு சார்ந்து நாம் செயல்களில் ஈடுபடுவது. நம்ம சொன்னோம்ல, காரு, பைக்கு, சமையல், நாம் கற்றுக்கொள்வது எல்லாமே அறிவு சார்ந்துதான் நம்ம செய்யணும். நாமளா செய்யற இயக்கம்னு சொல்லி சொன்னோம்ல, உடல் இயக்க காத்தால எந்திரிச்சில் இருந்து நைட்டு படுக்கிற வரையிலும், பல் விளக்கி சாப்பிட்டு வேலை பார்த்து நமக்கு எல்லா வேலையும் செஞ்சு நைட் வந்து கண் மூடி படுக்கிறவர்கள் நம்ம அறிவை பயன்படுத்தி செய்யற அத்தனை வேலையும் நாம செய்யும் வேலை. ஒன்னு தானா நடக்கிறது, ஒண்ணு நாமளா செய்யறது அப்படிங்கறது நீங்க புரிஞ்சுக்கணும். இன்வாலண்டரி ஆக்ஷன், வாலண்டரி ஆக்ஷன். இப்போ
அதே மாதிரி மனசுக்குள்ளேயும் ரெண்டு இயக்கம் இருக்குது. தாமாக நடைபெறுகிற இயக்கம், நாமாக இயக்கிற இயக்கம். இப்ப இந்த தாமாக நடைபெறுகிற இயக்கம்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்மளுடைய எண்ணங்கள், உணர்வுகள் இதெல்லாம் வந்து எங்கிருந்து எங்க அனுப்பப்படுது, இயல்புகள் அப்படின்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அன்கான்சியஸ் பார்ட்ல இருந்து கான்சியஸ் பார்ட்டுக்கு வர்றதில்லை. அன்கான்சியஸ் பார்ட் தான் கான்சியஸ் பார்ட்டா ஃபீல் பண்ணுது. நாம வந்து இந்த அதாவது என்ன சொல்றது, அறிவு நிலையில இருந்து பழகின விஷயங்களை அன்கான்சியஸா செயல்படுறது நமக்கு ரொம்ப சௌகரியமா இருக்கு. இப்ப டிரைவிங் எல்லாம் போனோம், இதெல்லாம் பண்றது போது நமக்கு அது அறிவு பூர்வமாவே அது வந்து என்ன சொல்றது, ரொம்ப ஈஸியா இருக்கிற மாதிரி நம்ம மனசையும் அந்த மாதிரி நம்ம எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அறிவு சார்ந்தே பழகிய நமக்கு அந்த மாதிரி தானே எண்ணத்தோம். சோ அந்த முயற்சியை நம்ம அணுகிறோம். அப்ப வந்து அறிவு தான் வந்து மனசு அப்படிங்கிறது இன்வாலண்டரி ஆக்ஷன் பார்ட் இருக்குது, அதுல ஒரு பகுதியான அறிவு பகுதியில வாலண்டரி ஆக்ஷன் இருக்குது. எதுக்கு இன்வாலண்டரி ஆக்ஷனை டீல் பண்றதுக்கு இல்ல, வாலண்டரியா என்ன இன்வாலண்டரியில இருந்து வந்திருக்குதோ அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு வெளியில எக்ஸ்டர்னலா செயல்படுறது எப்படின்னு சொல்லி வந்து புரிஞ்சுக்குங்க. நாம ஒரு சூழ்நிலையை போய் சந்திக்கிறோம், சந்திச்ச உடனே நம் மனதில் என்ன எண்ணம் என்ன உணர்வு வருங்கிறது நமக்கு முன்கூட்டியே தெரியாது. நாம போய் சந்திச்ச உடனே நமக்குள்ள இருந்து ஒரு எண்ணமும் ஒரு மாதிரி உணர்வும் நமக்குள்ள வந்து நம்முடைய முயற்சி சற்றும் இல்லாமல் நமக்குள் வெளிப்படும். இதுக்கு பேர் வந்து ஹேப்பனிங் அப்படின்னு சொல்லுவாங்க, வெளிப்படுறது. இந்த வெளிப்பட்டத இது எங்க இருந்து வெளிப்படுதுங்க, கான்சியஸ் மைண்ட் உணர்வு அறிவு நிலையிலையா? இல்ல, வெளிப்பட்ட வாட்டித்தான் அதை வந்து கான்சியஸ் மைண்ட்ல இருக்கிற அறிவு வந்து எனக்கு என்ன எண்ணம் வந்திருக்கிறது, எனக்கு என்ன உணர்வு வந்திருக்கிறது, என் இயல்புக்கு இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் அறிவு. ஓகேவா? இந்த அறிவு பகுதி இந்த அன்கான்சியஸ் பார்ட்டை நம்ம இப்ப சொன்னோம் இல்லையா, செயல் மூலியமா அன்கான்சியஸை கொண்டு போய் ஈஸியா இருந்துச்சு அந்த மாதிரி சரி பண்ணிடலான்ட்டு முயற்சி பண்றது தான் அறியாமை, அறிவின் அறியாமை. அறிவு வந்து இங்க அன்கான்சியஸ் பார்ட் எல்லாம் புரிஞ்சிக்க தேவையில்ல, அறிவு தான் புரிஞ்சிக்கணும். அது நம்மளை விட பல மடங்கு பெருசு, நாம அதுகிட்ட போய் ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப என்னதான் நம்ம மலையேறிட்டு கீழே வந்து நின்னாலும் என் ஆர்ட் அடிக்கும் போது என்னுடைய அறிவு சொன்னா கேட்காதோ, அது மாதிரி எனக்கு என்ன என்ன வந்திருக்குது என்ன உணர்வு வந்திருக்குதுங்கிறது வந்த வாட்டி தான் தெரியுமோ தவிர வராதுக்கு முன்ன ஒருபோதும் தெரியாது. சரி, அப்படித்தான் தெரிஞ்சிச்சு, எந்த எண்ணத்தை உணர்வை நீடிக்க முடியுமா, தொடர்ந்து தக்க வைக்க முடியுமா? முடியாது. இப்படி நம் அறிவின் கட்டுப்பாட்டிற்கு உட்படாமல் நமக்குள் வெளிப்படுகிற எந்த விஷயத்தையும் அறிவால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அறிவு விளங்கும். அறியாமையிலிருந்து விலகுவது அறிவுதான். அறியாமை யாருக்கு இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அறிவுக்கு தான் இருக்குது. அறிவு தான் அறியாமையிலிருந்து விடுபடுது. நம்மளோட நாம முரண்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம். தன்னோடு தான் முரண்படபவன், முரண்படுறவன் யாரு, அஞ்ஞானி. தன்னோடு தான் முரண்படாதவன் ஞானி. தன்னோடு தான்னா என்ன, தன்னோடு தான்னா என்னுடைய மனம் வெளிப்படுத்துகிற எண்ணங்கள் உணர்வுகள் ஒரு சூழ்நிலையை சந்திக்கும் போது என்னுடைய இயல்புகள், இதில் எதிலுமே எனது அறிவிற்கு எந்த வேலையும் இல்லை அப்படின்னு விளங்கிறவன் பேர் என்னங்க, ஞானி. புரியுதுங்களா? நம்ம அறிவு பகுதிக்கு என்னுடைய மன இயக்கத்தில் எந்த ஒரு வேலையும் இல்லை அப்படின்னு ரொம்ப அறிவுபூர்வமாக, அது வந்து ஒரு இன்வாலண்டரி ஆக்ஷன், தாமாக நடைபெறுகிற இயக்கம்.
ஒரு இயற்கையின் இயக்கம், இயந்திரகதியான இயக்கம் அப்படிங்கிறத உணர் மனதில் இருக்கிற அறிவு பகுதி விளங்கிக்கும். இதுதான் கோர் மெசேஜ். நம்ம அறிவு பகுதி என்ன எண்ணம் வந்திருக்குது, உணர்வு வந்திருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த அன்கான்சியஸ் பகுதியை சரி பண்றதுக்கு போகிறது முட்டாள்தனம். அதுக்கு புற வெளியில செயல் ரீதியாக எனக்கு வந்து அறிவு புரிஞ்சுக்கிறது என்னன்னா, அது என்ன வெளிப்படுத்தினாலும் நாம ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கிறது தான் புரிதலே. ஞானம்னா என்னமோ கிடையாது, எதையோ பண்ணி எதையோ அடையிறது ஞானம்னு நமக்கு சொல்லிட்டாங்க. ஏன்னா நாம வந்து அறிவு பூர்வமாக செயல் செய்து, ஏன்னா எல்லாமே அனுபவமா பார்த்து பார்த்து நாம பழகினதுனால அதே அடிப்படையில இங்க ட்ரை பண்றோம். ஏன்னு கேட்டீங்கன்னா இங்க அறிவுக்கு வேலையே இல்லை, அதனால இங்க செயல் செய்யறதுக்கு கூட எந்த வாய்ப்புமே கிடையாது. செயல் செய்து புரிஞ்சுக்கிறதுன்ட்டு கூட ஒண்ணு கிடையாது. அப்படிங்கிறத அறிவு மட்டும்தான் புரிஞ்சுக்கணும். அறிவா புரிஞ்சுக்கிச்சுன்னு வச்சுக்கீங்க, தன்னோடு தான் முரண்படாதவன் ஞானி. தன்னோடு தான் முரண்படாதவன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய அன்கான்சியஸ் ஆழ்மனதில் அடிமனதிலிருந்து வெளிப்படுகிற எண்ணங்கள் உணர்வுகளில் என் அறிவு பகுதிக்கு யாதொரு வேலையும் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் என்னங்க, ஞானம். இப்படி புரிஞ்சுக்கிறதுனால என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய மனதில் அடிமனதிலிருந்து வெளிப்படுகிற எண்ண உணர்வுகளை என் அறிவு குறுக்கிடாத போது, எதிர்ப்பு தெரிவிக்காத போது, போராடாத போது, அந்த எண்ண உணர்வுகள் ஃப்ளோ தங்குதடை இல்லாமல் மறைந்து விடுகிறது. தோன்றி தோன்றி மறைஞ்சிக்கிட்டு இருக்கிறதுல எந்த டிஸ்டர்பும் நம்ம அறிவு போய் செய்யறது இல்லை. இவ்வளவுதான், இதுக்கு வந்து புரிஞ்சிக்க வேண்டியது அறிவு தானோ தவிர வேற எதுவுமே இல்லை. ஏன்னா வந்து இங்க மெயினான விஷயம் அறிவு தான் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அறிவு புரிஞ்சுக்கிட்டா ஒட்டுமொத்த வேலையும் முடிஞ்சிருது. இப்படி நாம வந்து ரெண்டு பார்ட் மொத்தம், கான்சியஸ் நிலை என்று சொல்லக்கூடிய அறிவு நிலையில நாம வந்து சிறு வயதிலிருந்து எத்தனை செயல்களையும் பழகிருக்கிறோம். சும்மிங்க, சமைக்கிறது, எழுதுறது, படிக்கிறது, இப்படி எத்தனை விஷயத்த பழகியிருந்தாலும் அதுக்கப்புறம் அது என்னது அன்கான்சியஸா இப்ப நம்ம எழுதணும்னு கையில் எடுத்தா நம்ம எல்லாம் பார்த்தா இந்த எழுத்து சரியா இருக்கா, அது பாட்டுக்கு அது ஃப்ளோவா போகுது இல்லையா. அந்த அளவுக்கு அந்த விஷயம் என்ன ஆயிடுது, அன்கான்சியஸ்ல இருந்து கான்சியஸுக்கு எடுத்துக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னு கேட்டீங்கன்னா அன்கான்சியஸ் மிகப்பெரியது, அதுல கான்சியஸ்ங்கிறது ரொம்ப சின்னது. ஓகேங்களா, கிட்டத்தட்ட இது வந்து இது 95னா இது 5 வச்சுக்கோ, அன்கான்சியஸ் 95னா கான்சியஸ் 5. அதனால இது வந்து ஈஸியா அதுக்குள்ள என்ன ஆயிடுது, எதை போட்டீங்கன்னாலும் நீங்க எதை கத்துக்கிட்டு போட்டீங்கனாலும் அது என்ன ஆயிடுது, கொஞ்ச நாள்ல உங்களுடைய ஒரு பார்ட் ஆயிடுது. இப்ப நம்ம கம்ப்யூட்டர்ல கூட எந்த ஆப் வந்தாலும் அதை இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா கொஞ்ச நாள்ல என்ன ஆயிடுது, அது இப்ப கேமராவா, கேமராவுக்கு அது வந்து அந்த இதை இன்ஸ்டால் பண்ணிட்டு சொல்லிவிட்டா கேமரா ஃபங்க்ஷன் ஆயிடும், ஸ்பீக்கருக்கு ஒரு வயர் சொல்லிவிட்டு ஃபங்க்ஷன் ஆனா ஸ்பீக்கர் ஃபங்க்ஷன் ஆயிடும். உள்ள இருக்கிற அந்த பெரிய ஜிபியோட இதெல்லாம் பார்க்கும்போது கம்மி அப்படின்னு வச்சுக்கலாம். அது மாதிரிதான் நம்ம அறிவு அப்படிங்கிறத நம்ம அறிவு புரிஞ்சுக்கணும். அதான் ரெண்டு வகையா செயல்படுதுன்னு சொன்னேன். ஒண்ணு வந்து அறிவு சார்ந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய அனைத்து விஷயங்களும் அன்கான்சியஸுக்கு போயிடுச்சுன்னா அது வந்து நாம செய்யறது தெரியாம செய்யற ஒரு நிலைக்கு நாம் வந்துடுறோம். இது வந்து நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இதை போலதான் நம்ம அறிவை அறிவுனால நம்ம மனசை கட்டுப்படுத்தணும் நம்ம வந்து முயற்சி பண்றோம். இது முழுக்க முழுக்க நம்முடைய அறிவோட அறியாமை. இந்த அறியாமையிலிருந்து விலக வேண்டியது நமது அறிவு தான், அது மிகப்பெரிய பார்ட்டு, அன்கான்சியஸ் பார்ட்டு. நம்மளால அங்க ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு எது முடித்து கொள்ள வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அறிவு தான் முடிச்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிற போது எந்த எண்ணங்கள் உணர்வுகள் தங்குதடை இல்லாமல் ஃப்ளோ வித் த ஃப்ளோன்னு சொல்லுவோம்,
தோன்றி அது பாட்டுக்கு மறைந்த கூடிய தன்மைக்கு ஓட தொடங்கிடுச்சு. அப்ப அந்த இயக்கமே வந்து ஒரு அததான் வந்து என்ன சொல்றோம், விடுதலை அப்படின்னு சொல்றோம். எந்த எண்ண உணர்விலும் நம்ம அறிவுக்கு பந்தம் இல்லாமல் இருக்கிறது. நமக்கு வந்து நம்மளது பேச்சிய கேட்கவே கேட்காத ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்க, கேட்காத ஒரு மென்டல்னு வச்சுக்கோங்க, அங்க போய் நீங்க ட்ரை பண்ணுவீங்களா? நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, முதல்ல ஒன்னும் கூட இப்படி புரிஞ்சுக்கிறதுக்கு வேணா வச்சுக்கோங்க. ஒரு விஷயம் எந்த விஷயத்தையும் புரிஞ்சுக்க முடியாத ஒரு மென்டல் இருக்குதுன்னு வச்சுக்கிறோம், ஒரு மென்டல் ஒருத்தர் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. அவங்ககிட்ட போய் நாம தான் நல்ல உலக விஷயம் எல்லாம் கத்து அறிவுலாம் வச்சுருக்கிறோம்ல, போய் அவங்ககிட்ட தம்பி நீ இப்படி இருக்கக்கூடாதுப்பா இப்படி இருக்குமான்னு சொன்னேன், அவன் நான் சொன்னதையே அவன் காதல வாங்காம அவன் பாட்டுக்கு அவன் போக்கல் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. நான் எத்தனை நாளைக்கு சொல்லிக்கிட்டு இருப்பேன், கொஞ்ச நாளைக்கு சொல்லுவேன், ஒரு தடவை சொல்லுவேன், நாலு தடவை சொல்லுவேன், பத்து தடவை சொல்லுவேன், இருபது தடவை சொல்லுவேன், அவன் தான் காதையே கேட்கலையே, அவனுக்கு அதை பத்தியே என்னன்னே தெரியும், அவன் பாட்டுக்கு அவன் போகலன்னு வச்சுக்க. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன், இவங்கிட்ட சொல்றது வேஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துடுவோம்ல. அப்புறம் அவனை பார்த்தவிடா சரிப்பா, அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுப்பா, அவன் அவன் பைத்துக்கிறனாட்ட அவன் அவன் போக்கில் தான் இருப்பான், அவனை ஒன்றும் டீல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துடுவோம்ல. அது மாதிரி என்னுடைய அறிவு என்னுடைய மனசு இயக்கத்தில் எனக்காக ஒன்றும் பண்ண முடியாதுன்னு எப்படி ஒருத்தனை இந்த பைத்தியக்காரனை டீல் பண்ண முடியாது, அந்த மாதிரி டீல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு என்னுடைய அறிவு வந்துருச்சும் வச்சுக்கோங்க, வேலை முடிஞ்சு போச்சு. இப்படி புரிஞ்சுக்கிற இப்படி புரிஞ்சுக்கிடுச்சுன்னா அடுத்தது வந்து அன்கான்சியஸா வர்ற எண்ணம் உணர்வு, அன்கான்சியஸ்னா என்னால உங்களுக்கு தெரியாம இருக்கிறது எது வந்தாலும் அதெல்லாம் அன்கான்சியஸ், உங்களுக்கு தெரிஞ்சா அதுக்கு பேர் கான்சியஸ் அறிவுன்னு வச்சுக்கோங்க. கான்சியஸ் அறிவு தெரிஞ்சாலும் அன்கான்சியஸ் பத்தி டீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, வெளியில செயல்பட வேண்டிய பகுதியில தான் நமக்கு வேலையே இருக்குது. அது கூட ரெண்டாம் பகுதி தான், இந்த அன்கான்சியஸ்ல இருந்து வர்ற எண்ணம் உணர்வுகள் இயல்புகள்லாம் நமக்கு எந்த வேலையும் இல்லை அப்படிங்கிறத நாம் அறிவு பூர்வமா அறிவு தன் அறியாமையிலிருந்து விலகி அறிந்து கொள்வதைத்தான் ஞானம் சொல்றோம். அறிவு இவ்வளவுனால நம்ம கட்டுப்பாட்டுல எடுத்துடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருச்சு, எடுக்க முடியாதுன்னு இப்ப தெரிஞ்சுக்கிறதுனால இங்க செயல்படுறது கூட ஒண்ணு இல்லை, பழச ஒரு முயற்சி இருந்துச்சு, இப்ப முயற்சியே தேவையில்லைன்னு அறிவு புரிஞ்சிருச்சு. இவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிள் அறிவு. பழசு என்ன பண்ணுச்சு, சரி பண்ணலாங்கிறதுனாலதான் தியானம் பண்ணிட்டா, அதை பண்ணிட்டா, இதை பண்ணிட்டா, என்ன பண்ணிட்டு என்னென்னமோ பண்ணணும்னு முயற்சி பண்ணிட்டு இருந்துச்சு. எது பண்ணாலும் அவனை ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்றத அறிவு அறிந்து கொள்வதுதான். நம்மளால அவனை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சிக்கிட்டு எப்படி வேணா இருந்துட்டு போட்டுன்னு வர்றது தான் அறிவு வந்து அறியாமையிலிருந்து விலகுதுன்னு அர்த்தம். விலகிடுச்சுன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மகிட்ட நம்ம நமக்கு அங்க வேலை இல்லை, அன்கான்சியஸ் பகுதியில் அறிவுக்கு எந்த வேலையும் இல்லைங்கிறத அறிவு புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். அறிவுக்கு வேலை அகத்தில் இல்லை புறத்தில் தான் இருக்கிறது அப்படிங்கிறத அறிவு புரிஞ்சுக்கணும். இப்படி புரிஞ்சுக்கிறதத்தான் நாம் வந்து ஞானம் அப்படின்னு சொல்றோம், இப்படி அடையிறது பேர் தான் ஞானம்னு சொல்றோம். அறிவு பூர்வமா அனுபவ ரீதியா இங்க அடையறதுக்குன்னு ஒண்ணுமே கிடையாது. ஒரு இயக்கம் நமக்கு கட்டுப்பாட்டுல இல்லைங்கிறத நம்ம அறிவு பூர்வமா நாம வந்து அறிந்து கொள்வதுதான் ஞானம். ஏன்னா எல்லாமே அறிவு வழியதான் நம்ம வந்து அணுகிறோம். இது மாதிரி இதுவரையிலும் யாருமே இப்படி எளிமையா சொன்னது, இப்படி ஒரு பிரமாதமான ஒரு எளிமையான கண்டுபிடிப்பு பகவத்தையா சொல்லி கொடுத்துருங்க. ஹையஸ்ட் ஃபார்முலா, இதுக்கு வந்து எழுதியிருக்கிற புஸ்தகங்கள், இந்த விசாரணை ஞானங்களுக்கு எழுதியிருக்கிற புஸ்தகங்கள்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு எவ்வளவு வால்யூ இருக்குது, என்னைக்கு படிச்சு என்னைக்கு புரிஞ்சு என்னைக்கு முடிவுக்கு வர்றது, ரொம்ப சிம்பிள், அங்க வேலையே இல்லை. அறிவின் இயலாமையை எல்லையை புரிஞ்சுக்கிட்டா வேலை முடிஞ்சு போச்சு. அறிவின் எல்லையை அறிவு விளங்கி கொள்வது ஞானம், அவ்வளவுதான். இப்படி வந்து புரிஞ்சுக்கிறது தான் ஞானம் அடைகிறதுன்னு சொல்றோம். புரிஞ்சுக்கிறதுனால எல்லா உணர்வுகளும் விடுதலை உணர்வோட ஃப்ரீ ஃப்ளோ ஆகுது,
அப்ப நீங்க என்ன ஆகுறீங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு வெயிட்லெஸ்ஸான ஸ்டேட்டுக்கு ஆயிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு விடுதலை உணர்வோட வாழ்றதுதான் ஒரு உன்னதமான வாழ்வு. அந்த வாழ்க்கைய நாம முதல்ல முழுமையாக நிறைவாக வாழ்வோம், பிறகு தேவைப்பட்டவங்களுக்கு அது எப்படிங்கிறத சொல்லுவோம். அவங்க ஆர்வத்தை பொறுத்து அவங்க தெரிவிங்க. இப்ப நம்ம ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸா கொண்டு போறோம். இந்த மாதிரி ஒரு விஷயத்த உலகம் பூரா கொண்டு போய் செஞ்சோம்னா அத்தனை பேரும் மன துன்பத்துல தூக்கி தவிக்கிறான். ஓசிடின்னு பேசுறாங்க. சில விஷயங்கள்லாம் கேட்ட நமக்கு தலை சுத்துது. வயசு 22 வயசு, தேர்ட் இயர் காலேஜ் படிக்கிறான். அவன் சொல்ற ஸ்டோரி எல்லாம் என்னால சொல்ல கூட முடியல, அவ்வளவு கஷ்டமா இருக்கு. மன துன்பத்துல சிக்கி தவிக்கிறான். குற்ற உணர்ச்சி கொள்ளுது அவன். 22 வயசு எல்லாம் மன பிரச்சனைக்காக 6 வருஷம் மாத்திரை சாப்பிட்டா என்ன இருக்கும் சொல்லுங்க. 22ல 6 கழிச்சா எத்தனை வருஷம், 16 17 மாத்திரை சாப்பிட ஆரம்பிச்சா என்ன என்ன வயசு? அதாவது என்னன்னா ஏதாவது ஒரு உடல் துன்பத்துக்கு கூட சாப்பிடலாம், மன துன்பத்துக்கு இப்ப இருந்தே மாத்திரை எடுக்க ஆரம்பிச்சா என்னைக்கு நம்ம முடிவு போடுறது? ஒரே ஒரு தீர்வு, நம்ம மட்டும்தான் வச்சிருக்கிறோம். இவ்வளவு சிம்பிளா வேற யாரும் வைக்கல. தயவு செஞ்சு முதல்ல நீங்க நல்லா கிளியரா புரிஞ்சுக்கங்க, நீங்க நல்லபடியா இருங்க. மத்தவங்களுக்கு நம்ம தான் ஒரு மாடலே. நாம முதல்ல பர்ஃபெக்டா இருப்போம், மத்தவங்களுக்கு கைட் பண்ணுவோம், ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. ஞானம் அடைவது என்பது அறிவு தன் இயலாமையை உணர்ந்து கொள்வது, அதுதான் ஞானம் அப்படின்னு சொல்றேன். அன்கான்சியஸாக கான்சியஸ்ல இருந்து அன்கான்சியஸா ஒரு விஷயம் போறது ஈஸி, அதே மாதிரி அன்கான்சியஸ்ல இருந்து கான்சியஸ் எல்லாம் மாற்றம் நடக்கிறதுங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அன்கான்சியஸ்ல இருந்து என்ன வந்துக்குது கான்சியஸ் தெரிஞ்சுக்கிட்டு வெளியில செய்யலாமோ தவிர வேற ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிறத விளங்கி புரிஞ்சுக்கிறது தான் அறிவின் அருளா. அறிவு வந்து தன்னுடைய அறியாமையிலிருந்து நீங்கி தெளிவு பெற்று அன்கான்சியஸ் பார்ட்ல செயல்படுறதுல குறுக்கீடு பண்ணாம வேலையை முடிச்சுக்கிட்டு அமைதியா இருக்கிறது தான் சொல்றேன். இந்த அளவில் நான் ஞானம் அடைதல் என்பதை பத்தி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நீங்க வந்து இதுல எல்லாம் கேட்டிருப்பீங்க. நீங்க இது சம்பந்தமான உங்களுடைய கேள்விகள் ஏதா இருந்தா நீங்க கேட்கலாம். இல்லை உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஏதும் நான் சொன்னதுல இதுல நீங்க ஏதாவது உங்களுடைய பார்வையில ஏதாவது சொல்ல விரும்புனீங்கன்னா ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க, நாம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். நீங்க எல்லாருமே ஞானிங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா எல்லாருமே ஜூம் மீட்டிங் பலமா கேட்டு ரொம்ப அருமையா இருக்கிறீங்கன்னு தெரியும். இருந்தாலும் ஒருத்தர் ரெண்டு பேர் பேசினா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும்ல. யாராவது ஹேண்ட்ஸ் ரைஸ். கேள்வி கேட்கறது எதுவுமே இல்லையா? எல்லாருமே ரொம்ப தெளிவா இருக்கீங்களா? கேள்வியே யாருக்கும் இல்லையா? ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க, நம்ம கொஞ்சம் யாரும் கேள்வி கேட்கலையா? இல்லை உங்க எக்ஸ்பீரியன்ஸ் கூட எதாக இருந்தால் ஷேர் பண்ணுங்க. யாருக்குமே எந்த டவுட்டுமே இல்லையா? இப்போ என்ன பண்ணலாம்? செந்தில் லட்சுமி வந்திருக்காங்க. அம்மா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஹலோ ஐயா, வணக்கம் ஐயா. கேக்குதா? கேக்குதுங்க. கேக்குதாங்க ஐயா? ஆ கேக்குதுங்கம்மா.
அதாவது உண்மையிலேயே யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லைங்க. ஏன்னா ஐயாவோட புரிதல் அப்புறம் உங்களோட எக்ஸ்பிளனேஷன்லாம் டெய்லி கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், திருப்பி 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 தெளிவாயிட்டே இருக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். அப்புறம் அப்புறம் மறுபடியும் மறுபடியும் நம்ம கேட்டோம்னா அது நல்லா இருக்காது இல்லைங்கய்யா, அதனாலதான் எல்லாரும் சைலண்ட் ஆயிடுறோம் நாங்க. அப்படியா? சரி, நம்மள எவ்வளவு அப்புறம் நேரம் தான் பேசுறது, இன்னொருத்தர் யாராவது சந்தோஷமா இருக்கும்ல? அப்புறம் இல்ல, எல்லாருடைய ஸ்பீச்ச விட உங்க ஸ்பீச் ரொம்ப சைலண்டா ரொம்ப நிதானமா இருக்குங்க ஐயா. ரொம்ப நல்ல தெளிவா விளக்கம் கொடுப்பீங்க, அத ரெண்டு மூணு தடவை அழுத்தி அழுத்தி சொல்லி அதை புரிய வைப்பீங்க. இன்னைக்கு ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தீங்க. அன்கான்சியஸ் வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு இதா நினைச்சுக்கோங்க, அது கூட போராடாதீங்க அப்படின்ட்டு ஒரு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்ல சொல்லிட்டீங்க. முடிவுக்கு வரணுமா வர வேண்டாமா, எப்படி முடிக்கிறது? ஏதாவது ஒரு வகையில வந்து நீங்க வந்து அதுல போய் மாட்டிக்காதீங்க மாட்டிக்காதீங்க அப்படிங்கறதுல சண்டை போடாதீங்கன்னு சொல்லிட்டேன். என்ன எப்படி சொல்றது, நாமளும் ஒரு லெவலுக்கு மேல எப்படி சொல்றது, பைத்தியக்காரன் சண்டை போட போகாத அறிவு வச்சு இல்ல, போன வாரம் பணத்துக்கிட்ட சண்டை போடாதீங்க, நீங்க இந்த வாரம் பைத்தியக்காரங்கிட்ட சண்டை போடாதீங்க. அழுத்தமா சொல்ல வேண்டி இருக்குது இல்ல, இல்லன்னா அது ஒரு இதா பத்தல. இல்ல அப்படி சொல்லியே கேள்வியா கேக்குறாங்க, அப்படி சொல்லி கூட இதுல எல்லாம் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. போன்ல பாத்துட்டு கேள்வி கேட்டா மிரட்டுற மாதிரி நம்ம கேள்வி கேக்குறாங்க. இதுக்கு மேல சொல்ல இத வந்து நம்ம பிராக்டிக்கல் அப்ளை பண்ணாதாங்க ஐயா தெரியும் நம்ம மேலோட்டமா. ஏன்னா நீங்க நம்ம சொல்றது பேசுற கோணம் தான், அதை வந்து அப்ளை பண்றது ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலை செயல் எல்லாம் வித்தியாசமா இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரிதான் அவங்களுக்கு ரிசல்ட் வரும். இத புரிஞ்சுக்காததுனாலதான் மாத்தி மாத்தி குழப்பிட்டு கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க தான் உங்க அறிவை நீ எல்லாமே கண்டுபிடிக்கணும், நாங்க கண்டுபிடிக்கத்தான் சொல்லுவோம், உங்களுக்குள்ள போஞ்சு எப்படி நாங்க கண்டுபிடிக்கிறது. உண்மைதாங்க ஐயா, உண்மையிலேயே எங்களுக்கு நாங்களாம் இந்த மாதிரி இந்த பிரச்சனை தெரியாததுனாலதான் கன்ஃபியூஸ் ஆயிட்டே இருந்தோம். இது இந்த உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா கூட ஐயாவோட ஸ்பீச் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தோங்க ஐயா. அப்பயுமே நாங்க இது மாதிரிதான் திருப்பி திருப்பி அதை அசால்ட்டா விட்டுட்டு போயிட்டே இருந்தோம். அப்புறம் ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு தாங்க முடியாத ஒரு பிரச்சனை வரும்போது ஐயாவோட புரிதல் அப்படியே அப்ளை பண்ணும்போது டக்குன்னு நீங்க சொன்ன மாதிரி அதுல இருந்து ரிலீஸ் ஆகி வந்ததா கண்டுபிடிக்க முடிஞ்சதுங்க. அப்புறமா புடிச்சிட்டோம், அதை கப்புன்னு புடிச்சிட்டோம், ஐயா சொன்ன புரிதலை கப்புன்னு புடிச்சிட்டோம். ரொம்ப ஃப்ரீயா இருக்கு, நீங்க சொன்ன மாதிரி எந்த வெயிட்டுமே மனசுக்குள்ள இல்ல, ரொம்ப நல்லா இருக்குங்க ஐயா. வாழ்க்கையில அமைதியா வாழ்க்கை போற போக்குல அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. இப்படி ஒரு சகோதரி பதில் சொல்றதுதான் உண்மையிலேயே சந்தோஷம், வேற ஒண்ணுமே இல்லாம வேற என்ன சந்தோஷம் தர முடியும் சொல்லுங்க பாக்கலாம். உண்மைதாங்க ஐயா, உண்மைதாங்க ஐயா, எதுவுமே மகிழ்ச்சியை தர்றது இல்லை. உண்மையில சொன்னா இதுதான் ஒரு திருப்தி இல்லைங்க ஐயா. அந்த மன துயரத்தை வந்து நம்ம வந்து ஒரு பசினா சாப்பாடு போட்டு அந்த பசியை தீர்த்துடலாம், மன கஷ்டத்தை என்னதான் விட்டாங்க வழியே கிடையாது. இது அவங்கவுங்களா சரி பண்ணிக்க வேண்டிய விஷயம்தான். பைத்தியக்காரன்ட்ட சண்டை போட்டுட்டு வாழ்க்கையை ஓட்ட வேண்டியதுதான், வேற என்ன பண்ண முடியும். அவங்கவுங்களும் ஒரு பைத்தியக்காரன் வச்சுட்டு தானே சண்டை போட்டுக்கிட்டு வரும், விட்டுட்டு தான் வேலையை பார்ப்போம். உண்மைதாங்க ஐயா, உண்மைதான். அது என்ன அளவு முறை அதிகமாகும் போதுதான் வெளியில பிரச்சனையா தெரியுது, இல்லாட்டி நம்ம உள்ள சண்டை போட்டுட்டுதான் இருக்கிறோம். பிரச்சனை லிமிட்டை தாண்டும் போதுதான் சண்டை அதிகமாயிடுது. உண்மைதாங்க ஐயா, இது இதனால நம்ம வீட்டுலயும் அமைதி இருக்கு, நம்ம குடும்பத்துல இருக்கவங்களும் அந்த அமைதி வந்து இப்ப இது விரிவடைகிறத பாக்க முடியுதுங்க ஐயா. நம்ம முதல்ல நமக்குள்ள இருக்கிற மென்டல பாத்துட்டோம்னா அப்புறம் வெளியில பிரச்சனையே இல்ல, எல்லாம் அப்படித்தான் இருக்கும். அதாவது போகல ரைட், என்ன பண்ணும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டே போயிட்டு இருக்க வேண்டியதுதான். உங்களை நீங்க இப்போ ஜீவமணி ஐயா மத்தவங்க ஐயா பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னா திருப்பி திருப்பி ஐயா இதையே சொல்லிட்டு இருக்காரு, எவ்வளவு பொறுமை வேணும் இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம ஒரு தடவை கேக்குறக்கே முடியலையே, இதுக்கெல்லாம் எவ்வளவு பொறுமை வேணும் அப்படின்றத உண்மையிலேயே உங்களுடைய சேவையா பாராட்ட வேண்டிய ஒரு சேவைங்கய்யா. ஏன்னா இதைத்தான் நம்ம ஜென்மா ஜென்மமா நீங்க சொன்ன மாதிரி ஆன்மா சாட்சாத்காரத்தை நாம உணர்றோம்னு சொல்லிட்டு பல ஜென்மமா தேடிட்டு இருக்கிறோம். உயிர் உடலை விட்டு உயிர் போனா கூட அது மறுபடியும் அந்த மனம் வந்து நான் ஞானத்தடையணும் ஞானத்தடையணும்னு எத்தனை பிறவையா தேடிட்டு இருக்குது இல்லையா. கண்டிப்பா அதான வேலையே அப்புறம், ஏன்னா அது வந்து ஃபுல்ஃபில் ஆகுறது இல்லை, இல்ல எப்படி பார்த்தாலும்
உண்மைதாங்க ஐயா. இது இதனால நம்ம அதாவது ஃப்ரீயா இருக்குது, லைஃபே ஃப்ரீயா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி என்ன நடக்குது நடந்துட்டு போட்டுமே, அதனால என்ன என்ன நம்ம நாள் ஆன்மீக லைன்ல தாங்க ஐயா இருந்தேன், 20 வருஷமா இருந்தேன். போட்டு மண்டை போட்டு உடனே உடைச்சிட்டு அதனாலதான் ஈஸியா பிடிக்குது, வேற ஒண்ணும் இல்ல. ஆமாங்க ஐயா, எந்த அளவுக்கு அட்டி வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு ஈஸியா புரிஞ்சுக்குவீங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. புரியுதுங்க ஐயா, புரியுது. ஆனா ஏன் மத்தவங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னா, அவங்க அந்த அளவுக்கு அடி வாங்கணும் அவங்களுக்கு தெரியாது, இல்ல வாங்கதான் தெரியும். அது மேற்கு இன்னும் இன்னும் வேற விஷயம் என்னன்னாங்க ஐயா, நிறைய வெளியிலயும் வந்து மாத்தி மாத்தி சொல்லிடுறாங்க, இது அப்படி இருக்கும் அது அப்படி இருக்கும்ட்டு. அந்த அந்த கடவுள் அப்படிங்கிற விஷயத்தையும் ஆன்மீக விஷயத்தையும் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கு என்ன வருதோ அவங்கவுங்க மனசுக்கு என்ன படுதோ அதே சொல்லிட்டு போயிடுறாங்க. அதனால மத்தவங்க கேட்டுதானங்க எல்லாரும் பைத்திய மாதிரி சுத்திட்டு அலையிறோம். உண்மையிலேயே ஐயா இல்லாட்டின்னா நம்ம எல்லாருமே இந்த அளவுக்கு விடுதலை ஆயிருக்க முடியாதுங்க ஐயா. இவ்வளவு பேர் ஞானியா இருக்கும் அப்படின்னா அது ஐயா தான் அதுக்கு காரணம். கண்டிப்பாமா, அதுல என்ன சந்தேகம். கடவுளால் அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு அற்புதமான கடவுளுடைய என்னுடைய வடிவம் கூட நம்ம வச்சுக்கலாம், இதுக்கு மேல சொல்ல முடியாது. இல்ல இப்ப ஜிஎஸ் மணி ஐயர்னு ஒருத்தர் இருக்காரு, அவருடைய ஸ்பீச்ல தான் ஒரு இன்டர்வியூ பண்ணிருக்கிறோம், அதை கூடிய விரைவில் பண்ணுவோம், போடுவோம், அதை நீங்க பாருங்க. அப்படி சொன்னாரு, இப்ப வந்து ஆதிசங்கர மாதிரி ஒருத்தர் தான் நம்ம ஒத்துக்குவோமா, ஐயா மாதிரி தான் இப்ப இருக்க முடியும், இந்த இந்த காலத்துக்கு அப்படிதான் காமி அப்படித்தான் இயற்கை உருவாக்கி இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அது மாதிரி அவ்வளவு எதார்த்தம், கடவுளால் அனுப்பப்பட்ட ஒரு அற்புதமான மனிதர் தான்பா பகவத் ஐயா, நீங்க அவரை பிடிச்சிக்கிங்க அப்படின்ற. அதாவது ஒரு யதார்த்தத்துக்கு சொல்றேன், அவருக்கு வந்து 88 வயசு, படாத பாடுபட்டு சுத்தி தன்னுடைய 82வது வயதுலதான் அவர் வயசுலதான் அவர் புரிஞ்சுக்கிறாங்க. சொன்னாரு, எவ்வளவு காலம் எத்தனையோ வேலை செஞ்சு கடைசியா இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவ்வளவு நல்லா அதுக்கு கூடிய விரைவில் அதெல்லாம் போடுவோம். அதாவது என்னன்னா, விஷயம் ஒண்ணுதான்மா, வெவ்வேறு ஆங்கிள் நாம வந்து அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி முடிச்சுக்கிறோம், அவ்வளவுதான். ஏதோ ஒரு வகையில கொண்டு வரணும். அதுவும் நம்ம பகவத் ஐயாவை நான் நினைச்சு பாப்பேங்க, ஐயா வந்து லா படிச்சது கூட ஒரு காரணமா தான் இருக்கு, எப்படி குற்றத்தை வந்து பிரிச்சு பிரிச்சு ஆராயறாங்களோ. உண்மையிலேயே தாங்க ஐயா வந்து அந்த வக்கீல் படிப்பு படிச்சது கூட ஒரு காரணம் இருக்குது. குறுக்கு விசாரணைங்கிறது உங்களுக்கும் உங்களுக்குள்ளே தான், உங்களுக்கு உள்ளேயும் உங்களுக்கே தான், உங்க அறிவுக்கும் உங்க மனசுக்கும் குறுக்கு விசாரணை தான். ஐயாவுடைய ஞான விடுதலை புக்குல இருந்து அத்தனை புக்குமே வெளியிலாம் கிடையாது, அவருடைய ஒட்டுமொத்த கான்செப்ட் எக்ஸ்டர்னல்லாம் கிடையாது, நமக்குள்ள நாம எப்படி அப்படிங்கறது தான் மொத்த விசாரணை. வேற ஒண்ணுமே இல்லை. மனம் வந்து எப்படி செயல்படுது, மனசுக்குள்ள என்னென்ன பார்ட் இருக்குது, அப்படியே அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு ஒரு கேஸ வந்து எப்படி வந்து அதுல இருக்கிறது எல்லாமே கண்டுபிடிப்பாங்களோ அது மாதிரி எல்லாம் கண்டுபிடிச்சு கொடுத்துட்டாருங்க ஐயா. இதுக்கு மேல கண்டுபிடிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நல்லா இருந்தது, சந்தோஷமா. நீங்க ரொம்ப மனம் விட்டு பேசுனதுல ரொம்ப ரொம்ப மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது, ரொம்ப ஹாப்பி. சகோதரி ரொம்ப அருமையா பேசினாங்க, ரொம்ப மனசுக்கு மகிழ்வா இருக்கு. மிருது நீ அன்மியூட் பண்ணிட்டு பேசுமா? எனக்கும் நீங்க சொன்னது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படியா, சூப்பர், நல்லா புரிஞ்சுதா? சூப்பரா சொன்னீங்க. ஆமா, ரொம்ப அழகா இருந்தது. நான் நடுல தான் ஜாயின் பண்ணேன், ஆனா சூப்பரா இருந்துச்சு. அப்படியா, நாளைக்கு வேணா முதல்ல இருந்து போட்டு கேளு, நாளைக்கு அப்லோட் பண்ணிடுவோம். கண்டிப்பா முதல்ல இருந்து கேப்பேன் அப்புறம். ஆனா சூப்பரா இருந்தது நீங்க சொன்னது. அப்படியா, சரி சரி. ஆமா, உங்களையும் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. அப்படியா, சரி சரி. ஆமா, ஓகே ஓகே ஓகே. எனக்கு உங்களையும் ஐயாவையும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படியா, சரி கண்ணு. ஆமா, சந்தோஷம். நீங்க சொன்னது அப்படியே காமா சூப்பரா இருந்தது. அப்படியா, சரிங்க. ஆமா, சந்தோஷமா ஆயிடுச்சு எனக்கு நீங்க சொன்னது கேட்ட உடனே. அப்படியா, சரி சரி. ஆமா, அப்போதான் நானும் என்ன வச்சு இமேஜின் பண்ணி பார்த்துட்டேன். சமைக்கும் போது நான் கூட ஃபர்ஸ்ட் சமைக்கும் போது ரொம்ப டென்ஷனா இருப்பேன், அப்புறம் அது அன்கான்சியஸா சமைச்சிடுவேன். அதான் புரிஞ்சு, அதுக்கு நல்லா எக்ஸாம்பிளா இருந்தது. சரி, thank you so much. ரொம்ப ஹாப்பி கண்ணே, ரொம்ப சந்தோஷம், அவ்வளவுதான். நல்லா புரிஞ்சிக்கிட்டினா ரொம்ப ஹாப்பி, மகிழ்ச்சி. சரி, வேற யாராவது பேச விரும்புறீங்களா, இல்ல நம்ம க்ளோஸ் பண்ணிடலாமா?
வேற யாராவது பேச விரும்புனீங்கன்னா ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க, இல்லைன்னா நாம வந்து இதோட இந்த செக்ஷனை நிறைவு கொண்டு வருவோம். வினோத் வந்திருக்காப்ல, வினோத் உங்களை அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. வினோத் அண்ணா வணக்கம். நான் வணக்கம். வணக்கம் வினோத், சொல்லுங்க. இன்னைக்கு நல்லா நீட்டா 10 வயசு குறைஞ்ச மாதிரி நல்லா நீட்டா அழகா இருக்கிறீங்க. எது என் மேக்கப்பா? மேக்கப். இப்ப அடுத்தது எங்க வீட்டுக்காரமா அவங்க அக்கா பையனுக்கு கல்யாணம், என்னுடைய மகனுக்கு கல்யாணம்னு வச்சுக்க, அதுக்கெல்லாம் கொஞ்சம் மேக்கப் எல்லாம் போடலாம், சரி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லி ஒரு வேலை செஞ்சிருக்கிறேன். இனிமே இப்படி கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுவோமே, நாம கொஞ்சம் அழகா இருக்கலாமே அப்படிங்கறதுக்காக கொஞ்சம் வேலை செஞ்சிருக்கிறேன். சரி சரி, அதான் வீடியோ பார்த்து பார்த்து இப்ப திடீர்னு இப்ப வீடியோ பார்க்கணும்னா உடனே 10 வயசு குறைஞ்ச மாதிரி ஆயிட்டீங்களா, என்ன தெரியலன்ட்டு. அதான் சரவணன் போய் சரவணன் தம்பி வந்திருக்கான்னு வச்சுக்க. அதான் ஆராய்ச்சி பண்ணி பாக்கணுங்கிறது, இது அது ஆராய்ச்சி நல்லா கொஞ்சம் டீப்பா எடுத்து செய்யணும். எப்படின்னா என்னன்னு தெரியாம ஆராய்ச்சி பண்றதை விட நமக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறோம் அப்படிங்கும் போது அவங்க ஆராய்ச்சி பண்ணும் போது என்ன சந்தேகம் வந்தாலும் நம்ம கிட்ட கேட்கும் போது அவங்களுக்கு இன்னும் தெளிவு தான் கிடைக்குங்கிறது. ஒரு ஒரு உதாரணத்துக்கு இப்ப வண்டியை ஓட்டி பழகிறதுக்கு முன்னாடி கிளச்ச வந்து இப்படி அரை கிளச்சில விட்டா வண்டி ரேஸ் ஆகுங்கிறத அவங்க சொல்லுவாங்க, ஆனா அதை நம்ம பல கோணத்துல எடுத்துக்குவோம். அதை வந்து நம்ம வண்டியில உட்கார்ந்து நாமளே 4-5 தடவை ஆஃப் ஆகி கடைசியா ஒரு கோணத்துல புரிஞ்சிக்கும் போதுதான் ஓஹோ இப்படிங்கறது தெரியற மாதிரி. நம்ம விடுதலைய வந்து நாம என்னதான் சொன்னாலும் அவங்க கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி அதை கொஞ்சம் பார்க்கும் போதுதான் அந்த விடுதலை என்னங்கிறத அவங்க உணர்ந்துகிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் தன்னால மனசு என்னங்கறத தெரிஞ்சுக்காங்க. அவங்க அறிவின் எல்லாமே அவங்கதான் கண்டுபிடிக்கணும். கண்டிப்பா அதை புரிஞ்சுக்கணும், ஆனா அதை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாக்கணுங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். ஃபெயில் ஆகி கத்துக்கிட்டா கூட தப்பு இல்லைன்னு சொல்றேன். கத்துக்கிட்டா ஃபெயில் ஆகி கூட அதை கொஞ்சம் இது பண்ணி. இன்னொன்னு என்னன்னா, இப்ப நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எனக்கு நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியாது. என்ன சொன்னீங்கன்னா ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா அதை ஃபுல்லா பார்ப்பேன், கடைசி வரைக்குமே என்னங்கறத ஒண்ணுமே புரியாம தான் இருக்கும். ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வீடியோ பாத்துக்கிட்டே இருப்பேன், அப்பயும் கூட என்னன்னு புரியாது. ஆனா இப்ப சும்மா கேஷுவலா வந்து சும்மா வீடியோ பாக்குறேன், நீங்க சொல்ற கருத்து எல்லாமே எனக்கு இதுதான் சொல்றீங்கன்னு ஆணித்தரமா புரியற அளவுக்கு வந்துச்சு. கான்சியஸா அந்த இருந்து அன்கான்சியஸா இப்ப வந்துச்சு. அதான் நீங்க தான் ஒரு ஞானிக்கு ஈஸியா புரியும் இல்ல வினோத். கண்டிப்பா கண்டிப்பா அவ்வளவுதான் புரியுதுனாவே நாம ஞான நிலையில இருந்தா தானே புரிஞ்சிக்கவே முடியும், இல்லைன்னா எப்படி புரிய முடியும்? அதாங்க அதாங்க கண்டிப்பா அதான். இது புரிஞ்சிட்டாலும் அந்த கடைசியான ஒரு இது என்னன்னா, இப்ப எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டோம் எனக்கு பிரச்சனையே வரக்கூடாதுங்கிற அந்த ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்தது. அதையும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் இதை புரிஞ்சுக்கிட்டாலும் பிரச்சனை வரும், பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் நம்ம அகத்தை சரி பண்ற வேலையை வச்சுக்க கூட, புறத்துல ஏதோ வேலை இருந்தா செய்யலாம் இல்லையா விட்டுலாங்கிற அந்த ஒரு நல்ல ஒரு டேலண்ட் வந்துகிட்டே இருக்குதுங்க. இப்ப எனக்கு என்னன்னா, இப்ப நான் சின்ன வயசுல இப்பயே தெரிஞ்சுக்கிட்டதுனால இப்ப புறத்துல நிறைய பிரச்சனைங்க வர வர அத ஒவ்வொரு பிரச்சனையும் நம்ம அணுகும் போது நம்மளோட அறிவு இன்னும் அடுத்த தர அந்த பிரச்சனை வந்தாலும் அடுத்த தர எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற டேலண்ட் கூடிக்கிட்டே போகுதுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இன்னும் வந்து என்னன்னா ஈஸியா போற வாக்குல அதாவது மித்தவங்க ரொம்ப ஸ்ட்ரக் ஆகிற விஷயத்த கூட நீங்க வந்து ஈஸியா செஞ்சுட்டு போற தன்மைக்கு வந்துருக்கு. ஆமாங்க ஆமாங்க. உங்ககிட்ட கூட மத கேள்வியை நிறைய கேட்டிருக்கிறேன், வீட்டுல ஃபேமிலிக்குள்ள சண்டை வருது அதை எப்படி ஹேண்டில் பண்ணுதுன்னா முதல்ல உங்களை அடிக்கடி கேட்பேன். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறத நாமனே என்னோட அறிவு வச்சு எப்படி செயல் பண்ணலாங்கிறது நானே நடைமுறையில இப்படியே கத்துக்கிற மாதிரி வந்தது. சூப்பர். இல்ல ஹேண்டில் பண்றது ஒண்ணு இல்ல, அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டு அதை செய்யுங்க, வேலையை முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். சமைச்சோம் அவ்வளவுதாங்க. அவ்வளவுதான், சரி பண்ற வேலைக்கெல்லாம் போகாதீங்க, என்ன பண்ணுன்ட்டு பாருங்க அவ்வளவுதான். அவ்வளவுதாங்க. அதெல்லாம் வந்து கேள்விய நான் உங்ககிட்ட கேட்பேன், இப்ப என்கிட்டயே வந்து நானே கேட்டு நானே தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அவ்வளவுதான். அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவ்வளவுதான். அந்த மாதிரி எல்லாருமே கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த நான புரிதல்ங்கிறது கண்டிப்பா கிடைக்குங்கிறது என்னோட புரிதல். கண்டிப்பா கண்டிப்பா, ரொம்ப அற்புதமா சொன்னீங்க, நல்லது வினோத். சரிங்க. மணி 9 ஆயிடுச்சு, இன்னும் வேற ஏதாவது பேச விரும்புனீங்கன்னா இல்லன்னா நம்ம வந்து சொல்லிட்டேன்.
நீங்க மேக்கப் போட்டாலும் போடலினாலும் எங்காதான் இருப்பீங்க முடிச்சுக்கலாமா? நல்லது. சரி, எல்லாருக்கும் இரவு வணக்கம். நன்றி.